நம் தந்தையாக இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் வழியாக எங்கள் புகழஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே. இந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசான் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயத்தின் கனியாகி இயேசு ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, மாவிடாயே, எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவர்.
கேட்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை யாரும் நெருக்கிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணப பாதையில் நடத்தியருளும். அறியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்ற
பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவே ஆசி பெற்றவரே. சிறப்பு ஆசீர் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணகையும் மண்ணையும் படைத்தவர். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தூய் அன்னையே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் இன்றியமையா தேவைகளில் எங்கள் வேண்டுதல்களை எங்களுக்கு பெற்று தந்திருளும். மாட்சி மிகுந்த அன்னையே, ஆசி பெற்றவரே, அனைத்து ஆபத்துக்களிலுமிருந்து எங்களை எப்போதும் விடுவித்து காப்பாற்றியிருளும். கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியே, ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல நிலையான இறைவா, மாண்புமிக்க கன்னித்தாயான மரியாவின் ஆன்மாவையும் உடலையும் தூய ஆவியாரின் துணையால் உம்முடைய திருமகனுக்கு தகுதியான இல்லமாக விளங்க செய்தீரே. அவருடைய புகழை கொண்டாடி மகிழ்கின்ற எங்களை அவருடைய மன்றாட்டினால் எங்களுக்கு நேரிடுகின்ற துன்பங்களிலிருந்தும் நிலையான இறப்பிலிருந்தும் விடுவித்தருளும். எங்களாண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவனின் சிறப்பாசிரை பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மீதும் இருப்பாராக. சகாய அன்னையின் மன்றாட்டால்
அனைத்து தீமைகளிலிருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும் நீங்கள் காப்பாற்றப்பட்டு இறை ஆசீர் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என்றும் தங்குவதாக. ஆற்றலும் அன்பும் நிறைந்த இயேசுவை கையிலேந்தி நமக்காக காத்திருக்கும் சகாய அன்னை இத்திருத்தலத்தில் கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாதரி மாமரியே, மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாதரி மாமணியே. அமளியாயுதித்து அழகை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே, அமளியாயுதித்து அழகை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே. உருவில்லா இறைவன் கருவினில் மலர் உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாதரின் மாமணியே. கிறிஸ்துவின் சகாயமான புனித மரியே, எங்கள் பங்கின் பாதுகாவலராகிய புனித ஜான் போஸ்கோவே, புனித டொமினிக் சாவியோவே, எம் தமிழகத்தின் புனிதராகிய புனித தேவ சகாயமே, தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே இந்த நாளை சிறப்பித்த மரியாயின் சேனை சமாதானத்தில் தாக்கினி பிரசங்கத்தை சார்ந்த அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். 27ஆம் தேதி சனிக்கிழமை டொமினிக் சாவியோ விழாவிற்கான நவநாளை நாம் தொடங்குகின்றோம். எனவே சிறப்பாக இந்த நவநாள் முழுவதும் மாலை திருப்பலியில் பங்கேற்று டொமினிக் சாவியோவின் பரிந்துரை வழியாக கருவுற்ற தாய்மார்களுக்காகவும் குழந்தை வர வேண்டுவோருக்காகவும் சிறப்பாக இந்த நவநாள் முழுவதும் ஜெபித்து அவர் வழியாக இறையருளை பெற உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வழக்கத்தை விட அதிகமாக இன்றைக்கு நிறைய பேர் பங்கேற்றிருக்கீர்கள், உண்மையாக பாராட்டுக்கள். இது போன்ற நிலை தொடர வேண்டும். சில 24ஆம் தேதி ரொம்ப காத்து வருது. புதன்கிழமையாக இருந்தபோதும் கூட இன்றைக்கி ஆங்கிலத்தில் திருப்பலி இல்லை தமிழில் என்று சொன்னோம். நிறைய பேர் இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள், உண்மையாக மகிழ்ச்சி. தொடர்ந்து நாம் அன்னையின் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை நாம் வலுப்படுத்துவோம். நிச்சயமாக அவள் வழியாக நாம் ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்வோம். அனைவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும். அன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து போயிட்டு சார் பேசி